Hi guys, welcome back to my channel. In this video, we will talk about a Meesho Haul, a western. So, what are we going to talk about in the video? Okay, first one vandha na solradhu vandha in the maroon and black and blue abdi ella mix a irukke indha palasho pant da romba super a irukku indha palasho pant vandha neenga night pant avum use pannikalam or normally vandha kurti ku use pannikalam romba quality a irukudhu cloth romba super a irukku enoda size enna nu pathina 32 so 32 ku vandha na enoda hip size vaangirukke so ungalku enna hip size o andha hip size vaangikonga cloth samma super a irukudhu enak romba pidichirukku இது வந்து இதுல வந்து நான் ரெண்டு பிக் பண்ணி இருந்தேன் இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேட்டர்னே ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த பிரிண்டட் இந்த ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மோஸ்ட்லி எனக்கு பலாசா பிடிக்காது பட் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்குது இதோட கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா பர்சேஸ் பண்ணுங்க பலாசா செட் இருக்கிற அதே கோட்ல வந்து நிறைய டிஃபரண்ட் டைப் of palasho designs இருந்தது நான் பிக் பண்ணது இதுதான் பிக் பண்ணிருந்தேன் ரெண்டு இதோ சேர்த்து எவ்வளவு ரேட் அப்படிங்கறத கீழ போடுற சைடுல போடுறேன் ரெண்டு சேர்த்து வந்து நான் வாங்கி இருந்தேன் சோ இது இதோட குவாலிட்டி பத்தி தான் நான் சொல்லணும் எனக்கு என்ன அவ்வளவு சூப்பரா இருக்கு குவாலிட்டி நீங்க நைட் பேண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் வந்து palasho போட்டு நிறைய பேர் வந்து டாப் போடுவீங்க சோ அவங்களும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சீப்பான ஒரு ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸில் நீங்கள் நல்ல ஒரு palasho பேண்ட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இது பிக் பண்ணலாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ இது ஒன்று நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஒயிட் கலர் பேண்ட்டு இந்த ஒயிட் கலர் வந்து எப்படி சொல்ல இது வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட நைட் பேண்ட்டாக யூஸ் பண்ணுறதை விட மற்ற டாப்ஸு குர்த்தி அந்த மாதிரி உள்ள இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டுமே அப்படி தான் பட் இது வந்து ஒரு யூனிக்காக சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக வந்து சுடிதார்க்கே குர்த்திக்கே யூஸ் பண்ணலாம் என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா 32 ஸோ வந்து இதோட ரேட் ரெண்டும் சேர்த்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ கீழே வந்து ரேட் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் நான் போட்டிருந்த எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் ஸோ அதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அண்ட் ஒரிஜினல் பிக்கும் நான் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த palasho பேண்ட் வந்து ஒரு நான் வந்து ஒரு 10க்கு வந்து ஒரு 9 கொடுப்பேன் எனக்கு நான் கொஞ்சம் ஷார்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் இடுப்புக்கு பெல்லி பட்டனுக்கு மேலே போட்டு நான் போட வேண்டியதாக இருக்குது பட் கொஞ்சம் அப்படி போட்டாலும் நல்லாயிருக்கு ஏன்னா நீங்கள் வந்து க்ராப் டாப் போட்டுக்கலாம் இது போட்டால் இப்படி வந்து நம்ம பெல்லி பட்டனுக்கு மேலே வரைக்கும் போட்டோன்னா நீங்கள் க்ராப் டாப் போட்டுக்கலாம் அதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லாமே பெனிஃபிட் தான் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் இதோட ரேட் வந்து கண்டிப்பாக ரெண்டும் சேர்த்து தான் நான் வாங்கினேன் ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் சைடில் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் ஒரிஜினல் பிக் அண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ போடுறேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோட் இருக்குது கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டும் சேர்த்தே வந்து நான் 10க்கு ஒரு 9 கொடுப்பேன் ஹை டி ஷோனால் மட்டும்தான் 1 மார்க்கு நான் லெஸ் பண்ணுறேன் மற்றபடி வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது மாடல் சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கண்டிப்பா பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி எந்த காதல் சொல்ல
என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஜீன் தான். ஸோ நான் அது போட்டிருக்கேன், தெரியுதா? நான் போட்டிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு சைடில் பிக் ஆட் பண்ணுறேன், ஒரிஜினல் பிக் ஆட் பண்ணுறேன். நான் போட்டிருக்க வீடியோவும் சைடில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஹை வெய்ஸ்ட்டு இருக்கிற ஒரு பேண்ட்டு. இது வந்து பெல்ட் போட்டு போட முடியாது, பட் உங்களுக்கு கரெக்டான ஹிப் சைஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஹிப் சைஸை வச்சு போடும்போது கரெக்டாக நிற்கும். நீங்கள் இந்த மாதிரி போடும்போது க்ராப் டாப்லாம் போடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு லோவாக இருக்கிற பேண்ட்டு போட்டிங்கன்னா க்ராப் டாப் போட்டால் இடுப்பு தெரியும் அப்படின்னு ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ இந்தமாரி இது ஆங்கிள் லென்த்து வரைக்கும் வரும், அண்ட் வந்து மேலேயும் வெயிஸ்ட் வரைக்கும் வரும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு க்ராப் டாப் போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இது 32 சைஸ் ஹிப் சைஸு. குவாலிட்டி வைஸு சூப்பராக இருக்குது. பிளாக் கலர் வந்து ஒரு டார்க் பிளாக் கலர், ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாத்து சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நான் சைடில் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறேன், அண்ட் வீடியோவும் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து கோட் கொடுத்துருக்கேன், போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய வந்து இதேமாரி நிறைய பேண்ட்டு டாப்ஸ்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ சொல்கிறேன். இன்றைக்கி நான் இதான் வாங்கியிருக்கேன். இன்னொரு ஒயிட் கலர் இருக்குது, பட் நான் அது அப்புறம் வந்து ரிவ்யூ சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். இந்த பேண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. 100% நீங்கள் வாங்கலாம். இதுக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எனக்கு ஹை வேஸ்ட் வச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி யோசித்தேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. க்ராப் டாப் போடுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இது. மாடர்னாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் அப்படி இங்கே ஊற்று போட்டு அங்கே ஊற்று போட்டு அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாடர்னாக இருக்கணும்னா நீங்கள் வந்து எல்லாம் க்ளோஸ் ஆகி இருந்தாலும் நீங்கள் மாடர்னாக இருக்கலாம். இடுப்பு தெரிஞ்சால் தான் மாடர்ன், கால் தெரிஞ்சால் தான் மாடர்ன், அப்படிலாம் கிடையாது. ஸோ இது போடும்போது ரொம்ப மாடர்னாக நீங்கள் தருவீங்க. ஹை வேஸ்ட் வந்து பேண்ட்டு போட்டு அதுக்கப்புறம் க்ராப் டாப் போடும்போது ரொம்ப மாடர்னாக தருவீங்க. அண்ட் வந்து ஆங்கிள் லென்த்து பேண்ட்டு போடணும். இது வந்து எனக்கு ஆங்கிள் லென்த்தாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்களும் பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாடர்னாக போடணும்னு ஆசை இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பேண்ட் அண்ட் க்ராப் டாப் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் பேண்ட் வந்து பிளாக் பிக் பண்ணியிருக்கேன். இதுலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து வாங்க. நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் க்ராப் டாப். எனக்கும் க்ராப் டாப் போட ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஹை வெய்ஸ்ட் இருக்கிற பேண்ட் வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு பிளாக் வாங்கி எப்படி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு செட் பார்ப்போம். நான் வந்து லோவாக இருக்கிற இந்த பெல்ட் போடுற மாதிரி உள்ள பேண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை யூஸ் பண்ணால் க்ராப் டாப் போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த க்ராப் டாப் வந்து கம்ஃபர்டபுளாக போட்ட மாதிரியே இருக்காது. கிளாத்தும் சூப்பராக இருக்குது. இந்த ரேட்டுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய சைஸ் வந்து எஸ்ஸு, அதனால் நான் எஸ்ஸு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸோ அது போடுங்க. அண்ட் வந்து இந்த க்ராப் டாப் வந்து நம்மளுக்கு வந்து பெல்லி பட்டன் வரைக்கும் கரெக்டாக வரும், அதுக்கு கீழே வராது. க்ராப் டாப்னாலே அப்படி தான் இருக்கும். இதிலே வந்து எனக்கு நான் ஷார்ட் ஹேண்ட் தான் வாங்கினேன். இதிலே வந்து ஃபுல் லென்த்து ஹேண்ட் அந்த மாதிரிலாம் க்ராப் டாப்லாம் இருக்குது. உங்களுக்கு அது ஓகேனா அது வாங்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இந்த கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமும் நல்லாவே இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. போட்ட ஃபீல் இல்லை, நல்லா சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் இதுக்கு 10 out of 9 கொடுப்பேன். பட் நல்லா இருக்குது. நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆஃப்டர் இன்னும் 2-3 வாட்டி போட்டு வாஷ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் எதுலையாவது நான் சொல்கிறேன் இதோடய ரிவ்யூ. அப்போ வந்து 10 out of 10 கொடுக்குறேன். இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த டாப் வேணும்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கோடு இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும்.
அப்படி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும். ஆனாலும் ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஒன் எனக்கு பிடிச்ச ஒயிட் கலர் போட்டாலே எல்லாருமே வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ எனக்கு இந்த ஒயிட் கலர் க்ராப் டாப் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒரு யூ நெக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் அண்ட் வந்து கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்குது. போட்டால் போட்ட மாதிரியே இல்லாத மாதிரி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இது வந்து க்ராப் டாப் தான். ரொம்ப அழகான அழகாக இருக்குது. கிளாத் கிளாத் தான் ரொம்ப ஒரு ஒரு துணி வாங்கினா அது கிளாத் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாத் ரொம்ப நல்லா இருக்குது. சாஃப்டாக போடுறதுக்கே வந்து அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன். இது க்ராப் டாப் வந்து எப்போவுமே வந்து பெல்லி பட்டன் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கிட்டு இது இவ்வளோன்னு இருக்கேன்னு நினச்சி ரிட்டர்ன் போட்டுறாதீங்க. நீங்கள் வெயிஸ்ட் அதிகமாக இருக்கிற பேண்ட்டு போட்டு போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதோட கோட் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. அடுத்து இதுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த நான் போட்டிருக்கிற இந்த டாப் தான். இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல, எலாஸ்டிக் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரில. கீழே நான் போடுற என்ன மெட்டீரியல்னு. ரேட்டும் ரொம்ப கம்மி, 190 something தான் வந்தது. 200 ரூபாய்க்குள்ளே தான் நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப அழகான, எனக்கு வந்து இப்படி க்ளோஸ் நெக் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த மாதிரி கை இருக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே மொத்தமாக சேர்ந்து இந்த டிஷர்ட்டில் இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் இந்த கலர், இன்னொன்று என்ன எனக்கு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து அதில் இருக்கிற கலர் மாதிரி இது இல்லை. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் அதில் இருக்கிற கலர் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு இது. ஸோ வந்து ஒரு 10க்கு நான் என்ன கொடுப்பேன். அந்த கலர் ஒன்று மட்டும் மைனஸ். மற்றபடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. கலர் இந்த கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அந்த கலர் எதிர்பார்த்ததுன்னா நம்ம போட்டிருப்போம். ஸோ இந்த கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக அண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் அப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஓகே தான். இந்த ரேட்டுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு டிஷர்ட்டு. இதை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்குது. நான் 2-3 வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் இந்த லாஸ்ட்டு டாப்பு. இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதோட வீடியோஸ் நான் போட்டிருக்குது, அப்புறம் பிக் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து வாங்குங்க. இதில் ப்ரைஸ்லாம் நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். நான் இதை குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது, கிளாத் எப்படி இருக்குது, சைஸ் என்ன இந்த சைஸ் வந்து எஸ் சைஸ் தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ரேட் வந்து சைடில் நான் போடுறேன் அண்ட் வந்து என்ன மெட்டீரியலுங்கிறதும் நான் சைடில் போடுறேன். ஸோ நான் என்ன மெட்டீரியல் நான் சொல்லலை, அதனால வந்து சைடில் நான் மெட்டீரியல் என்ன மெட்டீரியலுங்கிறதும் போடுறேன். சிலருக்குத்தான் மனசு இருக்கு.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வீடியோ வேணும் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நான் அடுத்தடுத்து போடுறேன். மீஷோலையும் என்னென்ன மாதிரி வீடியோ போடணும், பர்ச்சேஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறதே சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக நான் போடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை.